பருவம் பொய்த்து விட்டது என்று கேரளாவில் ஒரு செய்தி இல்லை. காடுகள் அவ்வளவு பொட்டலா, ஒரு ஒரு ஏக்கர் நிலம் கூட அப்படி பொட்டலா பார்க்க முடியாது. காடு இருக்கும், அங்க மரங்கள் இருக்கும். இங்கயா எங்க பார்த்தாலும் சீமக்கருது, சீமக்கரு விலைக்கு வேர்க்கது. வேர்க்காத மரம் மேகத்தை அறுவடை செய்யாது, காற்றில் மிதந்து வர ஈரப்பதத்தை உறிஞ்சிக்கிறோம், அப்புறம் இப்படி மேகம் உருவாக விடும், உருவாக விடாது. இந்த தன்மை உள்ள மரங்களை நாம் மரங்களின் பிசாசு என்கிறார்கள். இதை அழிக்க நாம வரும்போது, அதிகாரம் வரும்போது போர்க்கால நடவடிக்கையில் யூக்கலிப்டஸ் சீமக்கருவிலையை தூக்குறோம். மாணவ பிள்ளைகளை மரம் நடுதல், வளர்த்தல், பராமரித்தலில் ஈடுபடுத்துறோம். சிறப்பு மதிப்பெண்கள் கொடுக்கிறோம். பிராக்டிக்கல் மதிப்பெண் 10 மார்க் மாதிரி 10 மதிப்பெண்கள் கொடுக்கிறோம் பிள்ளைகளுக்கு. அதிக மரக்கன்றுகளை நட்டு வளர்க்கிறவர்களை சிறந்த தமிழ் தேசிய குடிமகள் மகன் விருதை கொடுத்து பாராட்டுறோம். மரம் வளர்த்தலை ஒரு வாழ்வியலோடு ஒன்றாக நாம் ஆக்குறோம். இப்படி உணவு உண்பது, குளிப்பது, இதெல்லாம் அன்றாட பணி மாறி மரம். இப்போ உதாரணமா ஐயா அப்துல் கலாம் அவர்களை சந்தித்த பிறகு அன்பு சகோதரர் விவேக் அவர்கள்ட்ட அவர் பணிச்சதுனால 1 கோடி மரங்களை நீங்க நடுங்களே என்று அவர் சொன்னதுக்கு 36 லட்சத்திற்கு மேற்பட்ட மரக்கன்றுகளை நட்டிருக்கிறார். அவர் நடுறார், ஒரு தனி மனிதன். அவருக்கு ரசிகர் படையோ பட்டாளமோ கிடையாது. இந்த நாட்டை ஆள துடிப்பவர்கள், பல லட்சக்கணக்கான தொண்டர்களை நாங்கள் வைத்திருக்கிறோம், ரசிகர்களை வைத்திருக்கிறோம் என்று பேசுகிறவர்கள் மரக்கன்றுகளை நட வைத்து இந்த மண்ணிற்கும் மக்களுக்கும் ஒரு பணியை செய்திருக்கலாம். செய்யுது. இந்த நூற்றாண்டில் தரையில் சோறு போட்டு திங்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு. மண்சோறு, மண்சோறு திண்டும் படம் ஓடலை. என்ன செய்யறது, மேகம் மறைச்சிருச்சு, ஒரு ஸ்டாரும் மின்னலை. ஒரு குளவு கொடுமையான ஒரு, நாங்கள் படிக்கிறது, நாங்கள் எங்களுக்கு போராட வர மாட்டாங்க. அப்போ பெருமைக்கு பேசிக்கிறது, அதிக பண்பட்ட இனம் வந்து போராட்டத்துக்கு வராது, வரமாட்டாவே. ஆனாலும் பெருமை பேசுவோம் நாங்கள். மிக முன்பே நாகரிகம் அடைந்து விட்ட ஒரு சமூகம் போராட்டத்துக்கு வராதுன்ட்டு. அப்படி இல்லை, பொழுதுபோக்கிலும் கேளிக்கையிலும் அதிக நாட்டம் கொண்ட ஒரு இனம் வந்து போராட வராது, புரட்சி செய்யாது, அதை பற்றி சிந்திக்காது. அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்திலிருந்து வந்த நாம் இந்த மண்ணை வாழ்வியல் புரிதலோடு இருக்கோம். கிளாடு புரிங்க அப்பாவோட புத்தகங்களை நான்தமிழர் பிள்ளைகள், குறிப்பாக உழவர் பாசறை, சூழியல் பாசறை பிள்ளைகள் அப்பாவோட புத்தகங்களை முழுக்க படிக்க, நம்மாழ்வார் அப்பாவுடைய புத்தகங்களை படிக்க. அதில் பிரான்சு மண்ணியல் ஆய்வறிஞர் கிளாடு பூரிங்கோ அவர் அதை படிக்கும்போது எனக்கு அழுக வரும். அவ்வளோ உருக்கமாக சொல்வார், என் அன்பு பிள்ளைகளே, அருமை இளைஞர்களே, ஓடி வாருங்கள். 20 லட்சம் ஆண்டுகளாக நம்மை தூக்கி சுமந்த நம் பூமி தாய் சாக கிடக்கிறார். அப்படியே பதிவு செய்கிறார், மரணப்படுக்கையில் கிடக்கிறார். ஆதியில் நாம் பசிக்காக வேட்டையாடினோம், விலங்குகளை வேட்டையாடி உண்டோம், காய்கனிகளை உண்டோம், கிழங்குகளை உண்டோம். அப்போதெல்லாம் நம் தாய் கன்னிகளியாமல் கற்போடு இருந்தால், இவர்கள் பண வேட்டையாட தொடங்கிய போது நம் தாய் கற்பழிக்கப்பட்டு விட்டால் மரணப்படுக்கையில் கிடக்கிறாள். 18 வயதிலேயே நம் தாய் பாட்டி ஆகிவிட்டால் காப்பாற்ற ஓடி வாருங்களே அன்பு பிள்ளைகளை என்று. அதேதான் அவன் வேற யாரையும் அழைக்கல, நம்மளை தான் அழைக்கிறான். இதை பிறவி கடமையாக நாம் செய்யணும். மரம் வளர்த்தலை, வனம் செய்வதை பிறவிக்கடன் என்று செய்யணும். நீங்கள் கோயிலுக்கு செலுத்துகிற நேத்திக்கடனை விட, சாமிக்கு செலுத்துகிற நேத்திக்கடனை விட, இந்த பூமிக்கு செலுத்த வேண்டிய நேத்திக்கடன் தான் அதிகம். அதுதான் அவசியம். ஒண்ணு கிடையாது, ஒரு மரத்தை நட்டுட்டு போயிடக்கூடாது, அதை வளர்க்கணும், பராமரிக்கணும். நாம் வரும்போது எப்படி சாலை பணியாளர்களுக்கு வேலை எடுத்தார்களோ, ஆள் எடுத்தார்களோ, அப்படி வனம் செய்வதற்கு என்றே நாம் பல்லாயிரக்கணக்கான பணியாளர்களை எடுத்து அவர்களுக்கு சம்பளம் கொடுத்து
நம் பூமியை பச்சை போர்வையால் போற்றோம். தமிழகம் பூமியின் சொர்க்கமாக மாற்றோம். பயன்படுத்தி காட்டிடுவோம், நம்ம பயன்படுத்தி காட்டிடுவோம், நம் பிள்ளைகள் அதுக்கு பிறகு அதை பிடிச்சுக்கிறாங்க. இப்போ நம்ம சொல்கிறோம், நிலம் வளம் சார்ந்த தொழிற்சாலை, பனை பனையிலிருந்து எப்படி தொழிற்சாலை எப்படி பண்ணுவோம், பாய் பின்றது, அப்படி பொட்டி முடைகிறது, கட்டில் பின்றது, எல்லாம் அங்கே இண்டஸ்ட்ரி. பனைமரம் எங்கே அடர்ந்துருக்கோ அங்கே தொழிற்சாலை. தொழிற்சாலை என்ன பெரிய கட்டடம் கட்டி அதெல்லாம் தேவையில்லை. வேலை சிற்றூர்களின் பொருளாதார பெருக்கம், பொருளாதார வளர்ச்சி. வேலை இல்லைன்னு எவனும் சுத்த மாட்டான். வேலையெல்லாம் விடு, திண்ணையில் உட்காந்து வெட்டியாக பேசுவான், அவன் என்ன ஆளுடா, என்ன சாதிடா, என்ன மதம்டா, இந்த மயிரிடா மட்டைடான்னு பேசிருப்பான். ஒரு அதுக்கு சிந்திக்க நேரமே விடக்கூடாது. உழைக்காதவனுக்கு சோறு கிடையாது. காந்தி சொல்றாருல, உழைக்காமல் உண்பதும் ஒருவித திருட்டு தான்ங்கிறார் காந்தியடிகள். சபர்மதி ஆசிரமத்தில் மனு பெண் காந்தின்னு ஒரு பெண்ணு ஒரு மாம்பழச்சாரை கொண்டாந்து இப்படி கொடுக்குறாங்க கோலையில். எத்தனை மாம்பழம் புடிஞ்சேன், ரெண்டு ரெண்டு மாம்பழச்சாறு குடிக்கிற அளவுக்கு நான் உடல் உழைப்பு செய்யல, வேற யாருக்காவது கொடுன்னு போயிட்டார். அந்த காந்தியின் பூமி தான் அப்படி வாந்தி எடுத்து கிடக்கு. இப்போ குடியுரிமை சட்ட திருத்தம் கொண்டு கொண்டாந்துருக்கிறாங்க. 3 கோடி பேர் சாமியார்கள் கோமணம் கட்டியும் கட்டாமல் திரிவேணி சங்கமத்தில் ஆண்டுக்கு ஒரு தடவை கூடுறான். இந்த 3 கோடி பேரும் என்னென்னு குடியுரிமை சான்றிதழ் நிரூபிப்பான்னு எனக்கு தெரியல. கோமணம் தான் வச்சுருப்பான், இந்த பையன் குடியுரிமை வச்சுக்க அதை கழட்டி கொடுத்தாலும் கொடுப்பாயிரு நினைக்கிறேன். இப்படி ஒரு கூட்டத்துக்கிட்ட இந்த நாடு மக்களும் சிக்கிட்ட படுற பாடு இருக்கே அப்பா. முன்னாடிலாம் தனியாக இருக்கும்போது ரொம்ப ஆழ்ந்து சிந்தனையில் கோமா வரும், ஏன் இப்படி இருக்கமா இருக்கிறீங்க அப்படின்னா, இப்போலாம் சிரிப்பாக இருக்கு. தனியாக இருக்கும்போது சிரிப்பு தான், தூரத்துலேருந்து பார்த்தா பைத்தியக்காரனாயிட்டாமல் இருக்குது, சிம்மா அதை சிரித்துக்கிட்டே இருக்காது. இப்போ நினைக்கும் போது சிரிப்பு சிரிப்பாக வருது. இதெல்லாம் இதெல்லாம் நடக்குது நம்மளை சுற்றி. 980 பேருக்கு 100 கோடியிலிருந்து 500 கோடி கடன் பெற்றவனுக்கு வங்கி தள்ளுபடி பிடித்து, எங்கால அம்மனம்மா நின்று போடுறாடா விவசாய கடற தள்ளுபடி பிடியாயோ, ஏற்று பார்க்க நாது கிடையாது. இப்படி ஒரு நாடு என்னவோ ஒன்று. மரங்களின் அருமையை வந்து கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் எழுதிய அந்த கவிதையை நம்ம வரைவு புத்தகத்தில் கூட போட்டிருக்கோம், நீங்கள் படிக்கணும். அதை தாண்டி எழுத முடியாது, அருமையாக எழுதியிருப்பார். அந்த கவிதையை நாம் அதிகாரத்துக்கு வரும்போது பாடத்திட்டத்திலே வைத்து எல்லா பிள்ளைகளையும் படிக்க வைக்கணும். செல்லமாக மரங்களை நடுங்க, பிள்ளைகளின் நல்ல பேர் வைங்க. நமக்கு 50,000 மேற்பட்ட மாவீரர்கள் இருக்கிறாங்க, அவர்கள் பேரை வைங்க. மொழிக்காக இறந்த மாவீரர்கள் இருக்கிறாங்க, இன விடுதலைக்காக போராடி செத்த எல்லா பெரும் வீரர்களினுடைய பெயரை இந்த மரங்களுக்கு வைத்து நாம் போற்றலாம். நான் தம்பி படம் எடுத்தேன் பார்த்துருப்பீங்க, மரத்தை காப்பாற்ற வழி தெரியல, என்னடா பண்ணுறதுன்ட்டு அவ்வளோ சாமி ஆக்கி விட்டுவார். அப்போதான் வெட்ட மாட்டான், வெட்ட மாட்டான். அன்றைக்கி பார்க்குற ஒரு அதிமுக அமைச்சர்கள் எம்எல்ஏக்கெல்லாம் பார்த்து மயில் கல் இருக்குல்ல, அதுக்கு மாலை போட்டு பூஜை பண்ணி வென்றுருக்காங்க. அதுக்கு எதாவது யாகம்லாம் வளர்த்து கும்பிட்டுருந்தாங்க. மனிதன் வணங்குவதாக இருந்தால் மரத்தை வணங்கட்டும், ஏன் நம் இயற்கை வழிபாட்டு மரபினர் தான். இயற்கையை போற்றினோம், மூத்தோரை தெய்வமாக வணங்கினோம், இதுதான் நம்முடைய மெய்ய கோட்பாடு. பஞ்சபூதங்கிறாங்க, நாங்கள் நாம 50 ஆற்றலுங்கிறோம், தூய தமிழில் 50 ஆற்றலுங்கிறோம். அவங்க பஞ்சபூதங்கிறாங்க, விண்ணு மண்ணு நீர் நிலம் காற்று இதெல்லாம் இது, இந்த 50 ஆற்றல். அது இல்லாத மனிதர்கள் மட்டும் இல்லை, உலகத்தில் எந்த உயிரினும் இருக்க முடியாது. அந்த 50 ஆற்றல் தான் இயற்கை, அந்த இயற்கையின் பிள்ளை தான் நாம். தாயை போற்றுவது பிள்ளையின் மரபு, அதை இயற்கையை நாம் போற்றும். ஆனால் காந்தியடிகள் இயற்கை அன்னை உலகில் எல்லா உயிரினத்திற்குமான தேவையை தந்து விடுகிறார், ஆனால் மனிதர்களின் பேராசைக்கு தர முடியாமல் தவிக்கிறார் என்றார் புத்தன். என்ன சொல்றான், இயற்கைக்கு எந்த இடையூறும் இல்லாத நீ பயன்படுத்திக் கொள்ளுங்கிறான். இந்த பூவில் ஒரு வண்டு போய் எப்படி தேன அந்த பூவுக்கு எந்த சேதம் இல்லாமல் உண்ணிட்டு வருதோ அப்படி நீ இயற்கையை பயன்படுத்திக்கேங்கிறான். ஆனால் இங்க அப்படி இல்லை, பண வேட்டைக்கு பூமி தாயின் ஈரக்குலைய அருகிறான். மீத்தேன்கிறான், ஈத்தேன்கிறான், ஹைட்ரோ கார்பன்கிறான், சுவாச காற்றை நச்சு புகையா மாத்திரான். இரத்த நாளங்கள், பூமி தாயின் இரத்த நாளங்களாக இருக்கிற நதிகள் எல்லாம் மண்ணள்ளி தின்னு சாய கழிவுகள் கண்ட கழிவுகளை கொண்டு ஆலை கழிவுகளை கொட்டி
நஞ்சாய் போச்சு.